இன்றைய மன்னா யோபு 14:14. எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஜோப் சாப்டர் 14:14. ஆல் த டேஸ் ஆஃப் மை ஹார்ட் சர்வீஸ் ஐ வில் வெயிட் ஃபார் மை ரினீவல் டு கம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசுவின் இணையில்லா நாமத்தில் வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்விலும் கூட அநேக நேரங்களில் இப்படிப்பட்டதான வார்த்தைகளை கூறினதுண்டு அல்லவா? யோபுவின் வாழ்விலும் கூட அவன் கடந்து சென்ற இக்கட்டான சூழ்நிலைமையின் மத்தியில், தன் சிநேகிதர்கள் கூறின பல பரிகாசமான வார்த்தைகளின் மத்தியில், தன் மனைவி தன் வீட்டில் இருக்கும் ஜனங்கள் மறந்துவிட்டதான சூழ்நிலையின் மத்தியில், தன் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் அந்நியனாக எண்ணுகிறதான சூழ்நிலைமையின் மத்தியில் யோபு கூறுகிறான், எனக்கு மாறுதல்கள் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டமான சூழ்நிலைமையின் நடுவில் நான் காத்திருக்கிறேன் என்று. அன்பான தெய்வ பிள்ளையே, நீ கடந்து சென்று கொண்டிருக்கிற இக்கட்டான பாதையில் இருந்து உனக்கு மாறுதல்கள் வர வேண்டுமானால் நீ சில காலம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். யோபு பொறுமையோடு காத்திருந்ததினால் முடிவில் ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவன் தன்னுடைய போராட்டமான சூழ்நிலைமையின் மத்தியில் கர்த்தரிடம் அளவு கிடங்காத நம்பிக்கை வைத்திருந்தான். ஆகவேதான் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசமான வார்த்தையை அவனால் அறிக்கை செய்ய முடிந்தது. தாவீதும் கூட அவன் கடந்து சென்ற போராட்டத்தின் பாதையில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். கர்த்தருக்காக காத்திருந்தான். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு என்று அவன் கர்த்தருக்காக காத்திருந்ததை இந்த வசனங்களின் மூலமாக சொல்லுகிறான். தாவீதும் கர்த்தருக்காக காத்திருந்ததினால் அவனும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இதனை கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று தாவீது சொல்வதின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். போராட்டத்தின் பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? மாறுதல்கள் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ காத்திரு, எனக்கு காத்திருந்த ஒருவரும் வெட்கமடையவில்லை, அவர்களை நான் கைவிடவும் இல்லை என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே யோபுவை போல தாவீதை போல கர்த்தருக்காக காத்திருந்து மாறுதல்களை பெற்றுக்கொள்வோமா? இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்க தீர்மானம் எடுங்கள். நிச்சயம் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கர்த்தர் தந்தருளுவார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். விசுவாசத்தோடு அவரின் வார்த்தையின் மேல் நம்பிக்கையாயிரு. ஆண்டவர் காத்திருக்க பலனை தருவார், உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஆமேன்.